தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே ஏப்ரல் மேவில் தான் வெயில் அப்படிங்கிறது ரொம்ப கடுமையாக இருக்கும். ஆனால் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த மார்ச்லேயே வெயில் அப்படிங்கிறது தமிழ்நாடு முழுக்கவே வாட்டி வதைக்க ஆரம்பிச்சிருச்சு. என்ன காரணம் இதுக்கு? இப்போ பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதத்துலேயே வந்து வடமேற்கு இந்திய பகுதிகளில் வந்து வெப்பத்தின் தாக்கம் அதிகமாக இருந்துச்சு. அதே மாதிரி மேற்கு கரையோர பகுதிகளிலும் வெப்பத்தின் தாக்கம் அதிகமாக இருந்துச்சு. நம்ம பிப்ரவரி மாதம் பூரா பார்த்தோன்னா வந்து வறண்ட வானிலை இருந்துச்சு. அதனால் வந்து அந்த வறண்ட வானிலை காரணமாக வந்து வெப்பத்தின் தாக்கம் அதிகமாக இருந்துச்சு. அது படிப்படியாக வந்து உட்புற பகுதிகளில் பார்த்திங்கன்னா சேலம், ஈரோடு போன்ற மேற்கு உட்புற பகுதிகளில் பார்த்திங்கன்னா இயல்பை விட வெப்பம் அதிகமாக இருந்துச்சு. இப்போது இந்த மார்ச் மாதத்துலேருந்து பார்த்திங்கன்னா படிப்படியாக தமிழகத்தின் பல பகுதிகளில் வெப்பத்தின் தாக்கம் அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்குது. நமக்கு கோடைக்காலத்தின் துவக்கம் இதுக்கு மேலே தான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு ஏப்ரல் மே மாதம் வரைக்கும் இந்த கோடையின் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும். நிலப்பரப்புலேருந்து வரக்கூடிய வறண்ட காற்று பகல் நேரங்களில் வெயிலின் தன்மையை அதிகரித்து காட்டுது, இரவு நேரங்களில் குளிரின் தன்மையை அதிகரித்து காட்டுது. இந்த காரணத்தின் காரணமாக தான் வந்து நமக்கு வந்து இந்த சமயங்களில் வந்து இப்போது கடந்த சில ஒரு இரு வாரங்களாகவே பார்த்தோம்னா வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்குது. சேலம் நகரத்தில் வந்து 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டிச்சு, அதே மாதிரி நாமக்கல்லையும் தாண்டிச்சு. இனி வரும் நாட்களில் காற்றின் தாக்கம் தன்மை எந்த பக்கம் மாறுதோ அது பொறுத்து நமக்கு வந்து வெப்பத்தின் தாக்கம் ஏறி இறங்கும். ஆனால் பெரும்பாலும் வெப்பம் இயல்பை ஒட்டியோ அல்லது இயல்பிற்கு அதிகமாக தான் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அதிகபட்சமாக ஏப்ரல் மேல இந்த வெயிலோட தாக்கங்கிறது எவ்வளோ இருக்கும், எந்தெந்த மாவட்டங்களில் அதிகமான வெயிலுக்கு வாய்ப்பு இருக்குது? நீண்டகால வானிலை படிவங்களோட கூற்றுப்படி பார்த்திங்கன்னா வந்து ஏப்ரல் மே இந்த இரண்டு மாதங்களுமே வந்து தென்னிந்திய தீபகற்ப பகுதி, அதாவது நம்ம தமிழ்நாடு அப்புறம் தெற்கு ஆந்திர பகுதிகளில் உட்புற கர்நாடகா பகுதிகளில் இயல்பை விட வெப்பத்தின் தாக்கம் 1-2 டிகிரி அதிகமாக இருக்கும் தான் வந்து நீண்டகால வானிலை படிவங்கள் இந்த ஆண்டு காட்டுகிறது. அதன்படி பார்த்தோன்னா சாதாரணமாக பார்த்திங்கன்னா வந்து நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் உட்புற மேற்கு உட்புற பகுதிகள், அதாவது கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம் போன்ற மாவட்டங்கள், அதை கூட தென் தமிழகம் இந்த பகுதிகளில் தான் முதல்ல வந்து வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும். அதாவது மார்ச் மாதத்துலேருந்து ஏப்ரல் முற்பகுதி வரைக்கும் நம்ம மேற்கு உட்புற பகுதிகள் தென் தமிழகத்தில் வெயிலின் தாக்கம் அதிகமாக பார்க்கலாம். படிப்படியாக ஏப்ரலுக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு வடமேற்கு உட்புற பகுதிகள், அதாவது வடக்கு உட்புற பகுதிகள், வேலூர், திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்கள், அதனுடன் சென்னை போன்ற வட கடலோர தமிழக பகுதிகளில் வெப்பத்தின் தாக்கம் நம்ம அதிகரித்து பார்க்கலாம். அது எப்போ ஆகும்னா வந்து தற்போது நிலவி வரும் கீழே காற்று மாறி மேற்கிலிருந்து வரக்கூடிய காற்று வரும்போது, ஏன்னா வந்து நம்ம ஜூன் மாதம் தென்மேற்கு பருவமழை காலம் தோங்கும், அதுக்கு முன்னாடி காற்றின் திசை மாறும் கிழக்கிலிருந்து மேற்காக. இந்த மேற்கின் திசையிலிருந்து வரக்கூடிய காற்று உருவானதுக்கப்புறம் சென்னை போன்ற வட கடலோர பகுதிகளில் நம்ம வெயிலின் தாக்கம் அதிகரித்து பார்க்கலாம். இதனால தான் வந்து நமக்கு அக்னி நட்சத்திரத்தின் போது, அதாவது மே மாதம் போது, சென்னை மற்றும் அதன் சுற்றியுள்ள பகுதிகளில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும் அக்னி நட்சத்திரத்திலிருந்து ஜூன் மாதம் முதல் பகுதி வரைக்கும். ஆனால் அதே நீங்கள் வந்து கோயம்புத்தூர் போன்ற மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா வந்து அக்னி நட்சத்திரம் போது வெயிலின் தாக்கம் இருக்காது. ஸோ இந்த ஆண்டு ஏப்ரல் மேயை பொறுத்த வரைக்கும் நம்ம கரூர், நாமக்கல், சேலம், வேலூர், திருவண்ணாமலை, கடலூர், சென்னை மற்றும் அதை சுற்றியுள்ள மாவட்டங்கள் இந்த பகுதிகளில் வெயிலின் தாக்கம் இயல்பை விட 1-2 டிகிரி அதிகமாக இருக்கக்கூடுங்கிறது வந்து நீண்டகால வானிலை படிவங்களின் கூற்று. அதை நம்ம மேபி இந்த ஆண்டு கடந்த சில ஆண்டுகளாக சென்னை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் கோடைக்காலம் ஓரளவுக்கு கட்டுப்பாடோடு தான் இருந்தது. இந்த ஆண்டு சற்று அதிகமாக நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் குளிர், பனி இதனோட தாக்கமும் ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு. இப்போ பார்த்தா வெயிலை பொறுத்த வரைக்கும் பகல் 12 மணிலேருந்து மாலை 3 மணி வரைக்கும் வீட்டை விட்டு வெளியிலேயே வராதிங்க, வெப்ப அலை வீசக்கூடும் அப்படின்னு சொல்லலாம் வந்து அரசு எச்சரிச்சிருக்குது. இந்த அளவுக்கு இப்படி மாறி மாறி எல்லாமே அதிகமாக போனதுக்கு காரணம் காலநிலை மாற்றமா? எல்லாத்தையுமே நம்ம காலநிலை மாற்றம்னு ஒரு இதோட கோணத்தோடு நம்ம அணுக முடியாது. இது எல்லா வானிலையை பொறுத்த வரைக்கும் ஒரு சுழற்சி இருக்கும், சைக்கிள்னு சொல்லுவோம் நம்ம. இப்போ உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா இந்த ஆண்டு, அதாவது கடந்த வடகிழக்கு பருவமழை கால ஆண்டு வரைக்கும் லானினாவின் தாக்கம், அதாவது பசிபிக் பெருங்கடல் ஓட வெப்பநிலை இயல்பை விட கம்மியாக இருந்துச்சு. இப்போது இந்த ஆண்டு 2023 ஜூன் ஜூலைக்கு மேலே அது வந்து லானினாலேருந்து எல்நினோக்கு மாறப்போகுது. எல்நினோங்கிறது வந்து பசிபிக் பெருங்கடலோட வெப்பநிலை இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடிய சூழல், 1 டிகிரி வரை அதிகமாக இருக்கக்கூடிய சூழல். ஸோ இப்போ இந்த லானினாவும் எல்நினாவும் ஒரு சுழற்சி, இந்த சுழற்சி மாதிரி வெப்பநிலையிலையும் வந்து ஒரு சுழற்சி எப்பயுமே இருந்துகிட்ருக்கும். சில சமயங்களில் வந்து வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும், சில சமயம் வந்து வெயிலின் தாக்கம் கம்மியாக இருக்கும். எல்லாமே நம்ம காலநிலை மாற்றத்துக்கு ஒரு அந்த கோணத்தோடு அணுக முடியாது. பட் ஆனால் வெப்பத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு சுழற்சி.
இதில் பார்த்திங்கன்னா சென்னையை பொறுத்த வரைக்கும், சென்னை போன்ற நகரப்பகுதிகளை பொறுத்த வரைக்கும் சராசரியாக வெப்பம் அதிகரிச்சிருக்கு. ஆனால் அதில் வந்து எந்த அளவுக்கு வந்து அது வந்து காலநிலை மாற்றத்தின் காரணமாக வெப்பநிலை வெப்பம் அதிகரிச்சிருக்கு, எந்த அளவுக்கு நகர்ப்புறம் அதாவது அர்பனைசேஷன் சொல்கிறோம் பார்த்திங்களா, அர்பனைசேஷன் காரணமாக சராசரியாக வெப்பம் அதிகமாக இருக்குது. இதனால் வந்து நம்ம வந்து எல்லாத்தையுமே வந்து காலநிலைங்கிற கோணத்தோடு அணுகாமல் சிலது வந்து நகர்ப்புறம் ஆவதனால் வந்து வெப்பத்தின் தாக்கமும் மாறுதலும் உருவாகும். அதுதான் வந்து நம்ம எடுத்துக்கணும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.